இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாததுனால யாருக்கும் எந்த புண்ணியம் இல்லை. தான் பிடித்த ஒரு கொள்கையை, தான் மதிக்கின்ற கொள்கையை, தான் வந்து ஒரு பரப்புரை செய்ய வேண்டும் நினைத்த ஒரு கொள்கையை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. அவருடைய எமோஷன்களும் அவருடைய சோகங்களையும் அவருடைய துக்கங்களையும் காசாக்கி கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி பணத்தை சம்பாதிக்க வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு ஆங்கரா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல. அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கட்சி கொள்கையும் உங்களுடைய தனிப்பட்ட கொள்கையும் புகுத்துகிறீர்கள். நான் வந்து நாத்திகவாதியோ ஆத்திகவாதியோ கிடையாது, நான் வந்து பகுத்தறிவாளன். வேறொரு கோட்பாடை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? உங்களுடைய பெரியாருடைய பரப்புரையை செய்வதற்காக நீங்கள் பிக்பாஸில் வந்தீங்க. அந்த நிறுவனம் விழிப்படைந்து கொண்டு கமலஹாசனை அந்த நிகழ்ச்சியின் ஆங்கர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் திரு நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு வராரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து பெரியார் கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்துட்டு வருது. அது முற்றிலும் உண்மையா? கமல் அவர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்கார், நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்றுவோன்னு சொல்லி நிறைய மேடைகளை சொல்லியிருக்கார், நீங்களே பார்த்துருப்பீங்க. நாம் வந்து திரு கமல் அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு தனியார் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது ஒரு விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு ப்ரைவேட்டான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆங்கராக போனார்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும்தான் இவர் பேச வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் என்ன சாராம்சம் இருக்கிறதோ அது நல்லது கெட்டது அதை நோக்கி தான் அவர் முன்னெடுக்க வேண்டும். தான் பிடித்த ஒரு கொள்கையை, தான் மதிக்கின்ற கொள்கையை, தான் வந்து ஒரு பரப்புரை செய்ய வேண்டும் நினைத்த ஒரு கொள்கையை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வலைதளத்தில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு வந்து பிக் பாஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாததுனால யாருக்கும் எந்த புண்ணியம் இல்லை. அதனால் நீங்கள் அறிவார்ந்த சிந்தனையோ அறிவார்ந்த விஷயங்களோ நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. அது வெற்று பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சி தான் தவிர, அதில் வந்து இவங்க சொல்ல போகிற மாதிரி அறகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு இவங்க ஏதோதையோ ஒரு கிறுக்குத்தனமான சில வேலைகள்லாம் ஒரு 10 பேர் கூடி நின்று அந்த வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு அது அவர்களுடைய எமோஷன்களும் அவருடைய சோகங்களையும் அவருடைய துக்கங்களையும் காசாக்கி கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தருடைய சிரிப்பையும் சோகத்தையும் வலியையும் துக்கத்தையும் வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு அவருடைய உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுத்தி அதை வந்து பணமாக்கி அதன் மூலம் நிகழ்ச்சியை கொண்டாடுகிறது அந்த நிறுவனம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் ஒரு ஆங்கர் ஏன் பண்ணிட்டு இருக்காருன்ற கேள்விகள் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா கமல் அவர்களுக்கு இன்றைக்கு பண தேவையாக இருக்கிறது, கட்சியை நடத்துறதுக்கு பணம் வேணும். அவர் வந்து இந்தியன் 2 படத்தில் பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாரு, ஆனால் நடிச்சு கொடுக்க முடியல. அதற்கப்புறமும் தலைவன் இருக்கிறான்னு சொல்லி விஜய் சேதுபதி வச்சு ஒரு லைக்காக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு மிக 50% பணத்தை வாங்கிட்டாரு. அந்த பணத்தையும் அவரால் திருப்பி செலுத்த முடியல. கொரோனாவால் ஷூட்டிங் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி பணத்தை சம்பாதிக்க வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கு வந்து மக்கள் நீதி மையம் கட்சின்னு ஒரு கட்சியை அவர் வைத்திருந்தாலும் அந்த கட்சியோடைய தலைவர்ன்றதை மறந்து நாம் ஒரு விஷயத்துக்கு வளர்ந்து விட்டோம், ஒரு அரசியல் கட்சியோடு நம்ம வளர்ந்து விட்டோம். போன வாடி சட்டமன்ற இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷனில் போட்டிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய கட்சி ஒட்டுமொத்தமாக எல்லோரோடும் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஆங்கராக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல. வேறு வழி இல்லை. அவருக்கு பணம் வேணும், நிறைய கடன் ஆகிட்டார். அந்த கடனை அடைக்கிறதுக்காக அவர் ஆங்கர் செய்தார், மாற்றல. ஆனால் அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சியம் அந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய நடித்து கொண்டிருக்கின்ற அந்த நடிகர்களுடைய அந்த செலிபிரிட்டிஸோடைய சோகங்களையும் துக்கங்களையும் நீங்கள் வந்து வெளிக்கொண்டு தான் யாருமே எந்த பேச்சு எடுக்க போகுது. ஆனால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கட்சி கொள்கையும் உங்களுடைய தனிப்பட்ட கொள்கையும் புகுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க. ஒரு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து பெரியார் கொள்கையை தான் முன்னெடுப்பேன், பெரியார் எனக்கு பிடித்தமான தலைவர், நான் வந்து நாத்திகவாதியோ ஆத்திகவாதியோ கிடையாது, நான் வந்து பகுத்தறிவாளன், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்தான் முடிவெடுக்கிற ஒரு பகுத்தறிவாளன் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிறவர்கள் மட்டும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க போதில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, 7.5 கோடியிலேருந்து 8 கோடி பேர் இருக்காங்க. உலக மக்கள்லாம் உலக தமிழர்கள்லாம் சேர்த்துனா 10 கோடி தமிழர்கள் இருக்கும், உலகங்களாகவே பெருந்திருக்கிறாங்க. அதில் 4 கோடி பேர் வந்து நிகழ்ச்சியை பார்க்கறதா திரு கமல்ஹாசனே அவர் சொல்கிறார். அப்போ 4 கோடி பேரும் வந்து பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கு பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிறவர்கள் வெறும் 1340 பேர் தான் சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. தாலியாக இருக்கிறதாகட்டும், பண்ணிக்கு பூணில் போகிறதாகட்டும், சூரிய கிரகணத்தில் சாப்பிட்றதாகட்டும், 1400 பேர் தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாரும் வந்து அந்த நிகழ்வை நோக்கி தான் நகர்றாங்க தவிர பெரியார் கொள்கையில் யாரும் தூக்கி பிடித்ததில்லை. ஆனால் நீங்கள் 4 கோடி பேர் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் புகுத்துகிறீர்கள்? உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய ரணங்களையும் உங்களுடைய வழிகளையும் நீங்கள் வேறு விதமாக சொல்லலாம். ஆனால் வேறொரு கோட்பாடை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் சொல்கிறார், பெரியார் கொள்கைகளை பற்றி எனக்கு நிறைய விஷயங்களும் பிடிக்கும், பெரியார் தான் எனக்கு பிடித்தமான தலைவர். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் உடனே டிசிஷன் எடுக்க மாட்டேன், ஆழ்ந்து அறிவிந்து ஒரு பகுத்தறிவை யூஸ் பண்ணி தான் எடுப்பேன், நான் ஒரு பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்கிறேன். இவர் பகுத்தறிவாதினா நம்ம என்னவாதின்னு தெரியல. இது ஒன்று.
ஒன்று. ரெண்டாவது நேற்று ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நேற்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவரே சொல்கிறாரு, கடவுள் நான் இல்லைன்னு சொல்லலையே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த இடத்த நேரடியாக ஒரு பெரியார் கொள்கையை செலுத்தாமல் மறைமுகமாக பெரியார் கொள்கையை அவர் முன்னெடுக்கிறார். அப்போ உங்களுடைய பெரியாருடைய பரப்புரையை செய்வதற்காக நீங்கள் பிக்பாஸில் வந்தீங்க, பெரியார் கொள்கையை தூக்கி பிடிப்பதற்காக நீங்கள் பிக்பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இந்த விஷயத்தை அந்த நிறுவனம் திங்க் பண்ணணும். நீங்கள் பெரியார் கொள்கையை பரப்புவதற்காக கமலஹாசன் ஆங்கராக போட்டிங்களா? பெரியார் கொள்கையை பரப்புவதற்காகவும் பெரியாருடைய எல்லா விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் நீங்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது உங்களுடைய கட்சி கூட்டத்தில் நீங்கள் பெரியாரை கூப்பி கொடுங்க, உங்களுடைய பொதுக்கூட்டங்களையோ உங்களுடைய கட்சி சார்ந்த எந்த விஷயத்தில் நீங்களுடைய ஈவர் அவர்களுடைய பொம்மையை வைத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு பொதுதளத்தில் பிக்பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சியில் வந்துருக்கனா எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறாங்க, 4 கோடி மக்கள் பார்க்குறதா நீங்கள் சொல்கிறீங்க. 4 கோடி மக்களும் வந்து ஈவர் அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுவார்களா? அப்போ வேண்டுமென்றே இவருடைய கட்சி கொள்கைகளையும் இவருடைய பெரியாருடைய கொள்கைகளையும் கொண்டு போய் புகுத்துவதற்காக பிக்பாஸ் அவர்களை வந்து பயன்படுத்துகிறது இந்த விஜய் டிவி நிறுவனம் வெடித்துக் கொள்ள வேண்டும். சரியான கமலஹாசன் அவர்களை அறிவுறுத்தல் பண்ணி நீங்கள் எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அங்கே இருக்கக்கூடிய பிக்பாஸ்ன்றதே ஒரு வீணா போன நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கு இல்லை நான் சொல்ல விடுது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த வீணா போன நிகழ்ச்சியில் வீணா போனவங்க, மார்க்கெட் இழந்தவங்க, சமுதாயத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் எந்த விஷயத்தையுமே பெரிய லெவலாக பண்ணாத விஜய் டிவிக்கு ஒத்து வர ஆட்கள்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஒரு 15 பேரை ஒரு கொட்டாயில் அடைத்து கொண்டு அவர்கள் அடிக்கிற லூட்டிகளையும் லீலைகளையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் அழுகையும் சோகத்தையும் நம்மளிடம் பணம் காட்டிக்கொண்டு அது பணம் அந்த நிறுவனம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, சம்பாதிச்சுக்கிறது உங்களுடைய திறமை. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஈவரா பொம்மை அவர்களையும் தனிப்பட்ட ஈவரா அவர்களுடைய கொள்கைகளை வந்து அந்த நிகழ்ச்சிகளை புகுத்தி அதன் மூலம் வந்து ஈவராவுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி கமலஹாசன் நினைக்கிறார். அதனால் உடனடியாக வந்து அந்த நிறுவனம் விழிப்படைந்து கொண்டு கமலஹாசனை அந்த நிகழ்ச்சியின் ஆங்கர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களிடம் பணத்தையும் வாங்கி கொண்டு அவர் அவருடைய கொள்கைகளையும் அவர் சார்ந்த ஈவராவுடைய பிரச்சனைகளையும் அவர் சார்ந்த அவருடைய கட்சியுடைய பிரச்சாரத்தையும் உங்களுடைய அகன்டி வழியை சொல்வார் அந்த அகன்டி வழியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து அப்படிதான் சொல்றாங்க வலைதளத்தில். அது உண்மையும் கூட. நீங்க ஒரு தனி சேனல் இன்னைக்கு வந்து திமுக வந்து சன் டிவி வச்சிருக்கு, கலைஞர் டிவி வச்சிருக்கு, அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நாட்டில் வந்து நல்லதே நடக்காத மாதிரி என்னென்ன நாட்டில் கெடுதல் நடந்திருக்கோ அதை ஃபுல்லாக முன்னிலைப்படுத்தி காட்டுவாங்க. டிடி தினம் ஒரு கட்சி டிவி வச்சிருக்கா, ஜெயா டிவின்னு வச்சுக்கிட்டு அவர் எங்கெங்க அவர் டிடி தினம் எந்த டிவிலையும் காட்ட மாட்டாங்க. அவர் எங்கெங்க போறாரோ அவர் மாலை போட்டாரு வந்தாரு சொல்லி அந்த டிவியில மட்டும் பண்ணுவாங்க. இன்றைக்கு ஊழல் பண்ணி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சினிமா அவர்களை வந்து தியாகத்தில் வச்சுனமா தியாகத்தில் வச்சுனமா அந்த டிவி திருப்பி திருப்பி சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட டிவி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அவர்கள் டிவி அவங்கவுங்க சொல்றாங்கன்னா அவர்கள் பணம் போட்டு டிவி ஆரம்பிச்சு அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்காங்க, அதுல நம்ம கூட தலையிடவே மாட்டோம். ஆனால் யாரோ முதலீடு போட்டு யாரோ தன்னுடைய அறிவார்ந்த சிந்தனை வைத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நீங்கள் பணமும் போடாமல் முதலீடும் பண்ணாமல் எந்த விஷயம் பண்ணாமல் நீங்கள் மக்கள் நீதி மையத்துடைய கொள்கைகளையும் இப்போ ஈவரா அவருடைய பகுத்தறிவு கொள்கைகளையும் அந்த டிவி மூலம் பண்ணுறீங்களே, இதை இன்னும் விஜய் டிவி அனுமதிக்கிறது தான் ஏன் தெரியல. அதனால தான் நம்ம திருப்பி சொல்ல விரும்புகிறோம், பிக்பாஸ்ன்றதே தேவையில்லாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் கமலஹாசன் உங்களிடம் பணம் வாங்கி கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டு அவர் கொள்கைகளை பயன்படுத்தும் சாதனமாக அது உபயோகப்படுத்துகிறார், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.